Citra. Apa? Kalai purundiya mukhathile kadumayana thotramu, valaiyendum kaigalukku vaalum koduthathu yen theriyuma? Enappa? Sadi purinda kootathai chaikka, sarindu kidakkum samrajyathai thookki nirutha. Puriyavillaiya appa? Puriyadhu unakku. Maanai pulisindra poludhu nee madalai pesi kondirundhaai. சூட்டி கூட்டம் அரண்மனையை வட்டமிட்ட பொழுது நீ தொட்டிலே ஆடிக்கொண்டிருந்தாய். மன்னவனை பின்புறம் இருந்து பேடிகள் தாக்கிய காலத்திலே நீ பிஞ்சு பருவத்தில் இருந்தாய். சித்ரா, நாடகத்தை விட அதிவேகமாக முடிந்து போன ஒரு சதியின் சரித்திரத்தை உனக்கு சொல்லி நடந்து போன காரியங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாளும் வேலும் கற்றுக் கொடுத்தேன் உனக்கு. நடந்து போன காரியம் என்ன பாரு? சொல்லுகிறேன் கேள். சொல்லத்தானே இது நாள் வரை காத்திருந்தேன். உன் இளநெஞ்சை திடப்படுத்தி இரும்பு நெஞ்சமாக்கிக் கொள். அதிர்ச்சி தரப்போகும் செய்திகளை தாங்கிக் கொள்ள நீ உன்னை ஆளாக்கிக் கொள். முதலாவதாக, இத்தனை காலமும் பெற்ற பாசத்தை விட பெரும் பாசத்தோடு அப்பா அப்பா என்று அழைத்து வந்தாயே, அந்த அழைப்பிற்குரியவன் நான் அல்ல. ஆம், இருக்கிறார் திரையிலே, உன் அன்னையின் அருகிலே. என்னப்பா புரியும் படி சொல்லுங்க. சொல்லுகிறேன். சோழபுரி நாட்டை சுந்தரவர்மர் ஆண்டு கொண்டிருந்தார். அவருக்கு கேசரி என்று ஒரு தம்பி இருந்தான். அவர் அவையிலே உன் தந்தை தலைமை அமைச்சர், தளபதி நான். இருவரும் உடலும் உயிருமாக
ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தோம். அப்பொழுது நாடு கண்டது பல பல வெற்றிகள். வெற்றிக்கு மேல் வெற்றி கண்டு வீர சரித்திரம் எழுதியிருக்கிறோம். இந்நாட்டு மக்கள் நலிவில்லாமல் வாடுகிறார்கள். அமைதியும் மகிழ்ச்சியும் கூத்தாடுகின்றன மக்களின் முகங்களிலே. அரசனான நானும் அதிலே பங்கு கொள்ளுகிறேன். ஏன் அமைச்சரே, கூடாதா? என்னதான் இருந்தாலும் அரசியல் விவகாரங்களையும் நீங்களே நேரடியாக இருந்து கவனிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். அரசியல் விவகாரம் தம்பி தாங்குவது பாதி, உண்மை நம்பி நடப்பது பாதி, என்ன இருக்கிறது மிச்சம் மீதி? நான் கவனிக்க பாதுகாக்க தளபதியார் பக்கத்திலே இருக்கிறார். இப்பொழுது நான் உல்லாச பறவை அமைச்சரே, உல்லாச பறவை. நீங்கள் தான் என்னை விடுதலை செய்து விட்டீர்களே. அப்படி ஒன்றும் இல்லை அண்ணா. நீங்கள் உண்டாக்கிய சட்டம், நீங்கள் ஆக்கி வைத்த நிர்வாக சக்கரம், ஆட்டியும் ஓட்டியும் பார்க்கிறோம் நாங்கள். என்னதான் சந்திரன் ஒளி வீசினாலும் சூரியன் இல்லை என்றால் இருண்டு போகாதா உலகம்? சபாஷ் கேசரி, நாங்கள் பாக்கியசாலிகள். இந்நாட்டு மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். கண்ணுக்கு கண்ணான அண்ணனும் தம்பியும் எங்களுக்கு சூரிய சந்திரரை போல் வாய்த்திருக்கிறீர்கள். அப்பா கிட்ட சொல்லுவேன், கொடுக்கவே மாட்டேன். என்னடா குமார் குமார் பரவே மாட்டேன். ரொம்ப ஏமாச்சிட்ட, கொடுக்க வரையா இல்லையா? கொடுக்க மாட்டான். அங்கே என்ன சப்தம்? என்னடா குமார், என்ன நடந்தது? எங்கே ஆண்டாள் நல்லான்? சொல் குமார், என்ன நடந்தது? ஒன்றுமில்லாமலா கத்தினான். அவன் எதையோ மறைக்கிறான். கடித்தது சொல் குமார், யார் உன்னை கடித்தது? புலி. புலியா? மனிதரின் பல் பட்டிருக்கிறது. ஒருவேளை குரங்கு கடிச்சிருக்கும் மகாராஜா. குரங்கா? மன்னிக்க வேண்டும் அண்ணா, தம்பியை கடித்தது நம் வீட்டு குரங்கு. அப்படியா சங்கதி? நாம் இந்த குரங்கை மன்னிக்க முடியாது. இதை சும்மா விடவும் கூடாது. டே குமார், சித்ரா அவன் கையில அடையாளம் போட்டிருக்கிறாள். இன்றைக்கும் அவள் ஞாபகம் உனக்கு வருவதற்காக மறந்து விடாத. ஒரு நாளைக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு இதே மாதிரி நீ அவளை தண்டிக்க வேண்டும். மன்னவ, இத்தகைய தண்டனைக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களா? ஏன் இல்லை. நான் விரும்புகிறேன், நான் சொல்லுகிறேன். சித்ரா குமாருக்கு தான். என்ன குமார்? மிகவும் அழகா இருக்கிற. சரிதான், ஆரத்தி எடுக்கும் போதே கண்ணை போட்டு விட்டாயா? அடி செங்கமலம், கொஞ்சம் உப்படுத்துவா. என்னடா ராஜா, என்ன வேண்டும் உனக்கு? யானை வேண்டுமா? குதிரை வேண்டுமா? வானை மட்டும் மாளிகையா? பொன்னும் பொருளும் பொங்கி வழியும் பொட்டிக்குமா? இல்லை இந்த ராஜாங்கமா? எது கேட்டாலும் கிடைக்குமடா, நீ இளைய ராஜாவின் பிள்ளை. வா மாத்தாண்டா. என் கண்ணு வாடா, தங்க கட்டி வாடா. ஓ ராஜா, வாடா கண்ணு, வாடா 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 வாடா. இந்த நாட்டுக்கு நீ தளபதியா வரணும். அஞ்சு வகை சேனையும் உன்னை கண்டு அஞ்சணும். இல்லைன்னா மந்திரியா வந்து மகாராஜாவுக்கே யோஜனை சொல்ல போதும். நிறுத்து. தளபதி மந்திரி வாட்டுவதுதான் வாட்டுகிறார். இதுல என்ன பஞ்சபுத்தி? இந்த நாடாளும் மன்னனா பாராளும் சக்கரவர்த்தியாய் வர வேண்டும் என்று வாழ்த்து. சந்தேகம் என்ன? ராஜாவே தான். ராஜாதிராஜ ராஜமாத்தாண்ட ராஜகம்பீர ராஜ ஒய்யார ராஜ கேசரி கேசரி கேசரி. என்ன ஒரே அமர்க்களம்! இன்று நம் செல்வனுக்கு பிறந்த தினம் அல்லவா? இவர்களெல்லாம் நம் கண்மணியை ஆகிருக்கிறார்கள். என் ராஜா, அப்பாவுக்கு நமஸ்காரம் சொல்லு. நமஸ்காரம். போதும் போதும், தூக்கிப் பயலு. குறைந்தபட்சம் நீ 100 வயது வாழ்வாயாக. பண்ணாங்க குழந்தைய விளையாட்டு காமிச்சு கொண்டு வர. ஆமா மோகனா, ஏன் இந்த ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம்? ஏன், நான் இந்த விழா நடத்துவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? நம் கண்மணி புவன் உங்கள் குழந்தை என்று ஊருக்கு தெரியக்கூடாதா? அன்னது உங்களுக்கே வெட்கமா இருக்கிறதா?
ஏன் இப்படி பேசுகிறாய் மோகனா? உன்னை என் மனைவி என்று சொல்லிக் கொள்ளவோ, புவன் என் மகன் தான் என்னும் உண்மையை கூறவோ நான் சிறிதும் வெட்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. ஆனால் நாட்டிலே வாடுவோரைக் கண்டு வாடுபவர்கள் வயிறு எரிகிறார்கள். அந்த வயிற்றெரிச்சலை நான் வளர்த்துவானே, அதற்காக சொன்னேன். எரிகிற வயிறு எரியட்டும், எனக்கு என்ன வந்தது? அவர்கள் எனக்கு கொட்டி கொடுத்தது என்ன கெட்டு போய்விட்டது? கொண்டு போய்விட்டாலே என்று வயிறு எறிவதற்கு? எனக்கு நீங்கள் தான் எல்லாம். நான் வெறும் கண்ணாடிதான். நீங்கள் சிரித்தால் நான் சிரிக்கிறேன், நீங்கள் கலங்கினால் நானும் கலங்குகிறேன். உங்கள் உயிருக்கு காவலாக என் உயிரை வைத்திருக்கிறேன். அடுத்தவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒருவேளை உங்களுக்கே அப்படியெல்லாம் சொல்லாதே மோகனா. நான் வளைய வந்து கொண்டிருக்கும் உலகம் ஒன்றுதான், அது நீதான். என் வாழ்வின் நோக்கம் ஒன்றுதான், அதுதான் உன் மகிழ்ச்சி. என் சாவை கண்டு நீ மகிழ்வாயானால் நான் சாவதற்கும் தயங்க மாட்டேன். ஆஹா, இந்த பெருமையில் தானே நான் உயிர் வாழ்கிறேன். நம் நாட்டின் எதிர்கால மகாராணி. இது யார் சொன்ன ஜோசி? ஜோசியமும் இல்லை, ஹாசியமும் இல்லை, உண்மை. உன் வயிற்றிலே பிறந்த மாணிக்கம் இந்நாட்டின் சிம்மாசனத்தையே அலங்கரிக்கப் போகிறது. கொஞ்சம் விவரமாகத்தான் சொல்லுங்களேன், நானும் ஆனந்தப்படுகிறேன். உன்னுடைய மகளை மன்னர் தம் மருமகனாக்கிக் கொள்ளப் போகிறாராம். மன்னர் வேறு யார் சொல்லியிருப்பார்? இல்லை, நன்கு சிந்தித்துத்தான் பேசுவார். அவர் செய்ய முடியாத எதையும் சொல்ல மாட்டார். இவள் பிறந்த உடனேயே மகாராணி மாதிரி இருக்கிறாள் என்று சொன்னார்களே, அது சரியாகிவிட்டது பார்த்தீர்களா? இந்த அழகு தெய்வத்தை, அறிவு புத்தகத்தை தன் மருமகளாக்கிக் கொள்ள மன்னர் விரும்புவது நியாயம் தானே? ஏண்டி சித்த, நீ இளவரசியா கல்யாணம் செய்து கொள்ள போகிறார்? அடி போக்கிரி கண்ணு. லட்சுமி தேவி வா. மோகனாண்டி நலந்தானே? இன்று என் மகன் புவனுக்கு பிறந்த நாள், புவன் பல்லாண்டு வாழ வேண்டும். நீங்கள் அவசியம் வர வேண்டும். சித்ரா இங்கே வா. என்னடி இது, மாமியை கண்டவுடன் உனக்கு நாணம் வந்து விட்டதா? எங்கள் புவனைத்தானே நீ கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய்? உனக்கு அவன் குறைவாக போய்விட்டானா? இரு இரு, உன்னை அவனுக்கே மனம் முடித்து வைக்கிறேன். மோகனா, இனி ஒரு முறை அப்படி சொன்னார். முன்பே ஒரு தடவை நீ இந்த எண்ணத்தை மறைமுகமாக வெளியிட்டிருக்கிறார். ஏன், இந்த சம்பந்தத்தில் தவறு என்ன? தனியே இருந்து சிந்தித்தாகவே புரியும். நட்சத்திரம் மின்மினி பூச்சியுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளாது மோகனாங்கி. என்ன? அரசரின் சகோதரர் உன் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரமா இருக்கலாம், அந்த எண்ணத்திலே நீ மிக உயர பறக்க நினைக்கிறார். நாவை அடக்கி பேசு. மந்திரியை விட மன்னரின் சகோதரர் ஒன்று மட்டமானவர் அல்ல. மட்டமானவர் அல்ல, ஆனால் அவர் சகதியிலே கலந்துவிட்ட சந்தனம். என் மானத்தை பழித்திலே வேற்பாற்றி இந்த சம்பவத்தை நான் என்றும் மறந்துவிட மாட்டேன். உன் ஆணவம், அந்தஸ்து, குலம், கோத்திரம் அத்தனையும் என் காலடியிலே மிதிபடப் போகிறது. உன் கண் முன்னாலேயே சித்ராவை என் மருமகள் ஆக்குகிறேனா இல்லையா என்று பார். மோகனா, மோகனா, நீ நடந்த என்ன நடந்தது? யாரு என்ன சொன்னார்கள்? சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நடக்க கூடாது நடந்தது. கேட்க வேண்டியவள் நாம் கேட்டு துளைச்சு பேரன் ஆண்டாண்டு காலமாக மானத்தோடு வாழ்ந்தவள் அவமானம் தாங்க மாட்டான் அவமானம். என்னை ஒன்றும் கேட்காதீர்கள். சாக போகிறவளிடம் சங்கதியை கேட்டு என்ன போயும்? இது என்ன பேச்சு மோகனா? உனக்கு நேர்ந்த அவமானம் எனக்கு இல்லையா? என்ன நடந்தது என்று என்னிடம் சொல். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன். அதுதான் முடியாது. ஏன் முடியாது? யார் நீங்கள்? என்ன உங்கள் அதிகார வரம்பு? நீங்கள் ஆணையிட்டால் யார் கேட்பார்கள்? சாதாரண பிரஜைகளிலே கொஞ்சம் உயர்ந்தவர் என்பதை தவிர வேறென்ன உங்கள் மரியாதை? மன்னரின் தம்பி நான். சொன்னால் இனிக்கிறது, எழுதி பார்த்தால் அழகாக இருக்கிறது, ஏட்டு சிறக்காய் கறி குதவாது. மன்னரின் தம்பி. ஆனால் மந்திரிக்கு இருக்கும் அதிகாரம் கூட உங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? இன்னது வேண்டும் என்று கேட்டால் உடனே மறுக்காமல் கொடுப்பார் என் அண்ணன். அவரின் நாட்டு மன்னன். அண்ணன், அவர் பிறந்த அறநாடிக்கு பின்னால் பிறந்ததால் உங்களுக்கு அரசு அதிகாரம் எதுவும் கிடைக்காமல் போயிற்று.
எடுத்ததற்கெல்லாம் பிச்சை எடுப்பது போல் அவரிடம் கையேந்தி நிற்க உங்களுக்கு வெட்கமாயில்லை? அவரை பெற்றவர்கள் உங்களை பெறவில்லையா, அல்லது அரசாங்கம் தகுதிதான் உங்களுக்கு இல்லையா? என்ன சொல்கிறாய் மோகன? நல்ல வழி சொல்லுகிறேன். நாலு பேர் நம்மை மதிக்க வகை தேடுகிறேன். உங்களை, என்னை, நம் குழந்தையை, என்னோடையும் அவமானப்படுத்தினால் அந்த லட்சுமி, அவளை நீங்கள் என்ன செய்ய முடியும்? போதும் போதும் என்று மோகன அவசரப்படாது. உன் அவமானத்தை தொடக்க நான் எது வேண்டுமானாலும் செய்கிறேன். உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அரசாங்கம் உங்கள் கைக்கு வந்து நீங்கள் ராஜாவானால் முடியும். நானா ராஜா? ஆம். ஏன் திகைக்கிறீர்கள்? நாம் இளையவனாயிட்டே என்றால் சரித்திரத்தின் பெரும் பகுதியில் மூத்தவர்களை காணும் இளையவர்கள் தான் அரசாண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணை பார்த்தா இந்த கேள்வி கேட்கிறீர்கள்? புரியவில்லையா? இதோ புரிய வைக்கிறேன். நடந்த நிகழ்ச்சி மன்னருக்கு தெரிந்தால் அவர் கோபம் கொள்வார். அது அண்ணன் தம்பி பகையிலே வந்து முடியும். இல்லை இல்லை, இதை போய் நான் மன்னரிடம் சொல்லப்போவதில்லை. எதற்கும் உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டுமே என்பதற்காக சொன்னேன். ஓ, நீங்கள் இங்கேயா இருக்கிறீர்கள்? ரொம்பவும் நல்லதாய் போயிற்று. இங்கேயே சொல்லிவிடுகிறேன், நாளைக்கு நாமெல்லாம் வேட்டைக்கு போகிறோம். வேட்டைக்கா? மன்னிக்க வேண்டும் அண்ணா, எனக்கு அவசரமான அரசாங்க அலுவல் இருக்கிறது. அரசாங்க அலுவல், அரசாங்க அலுவல், எப்போதுதான் அது இல்லை. வெறும் எந்திரம் நீங்க, பொழுதுபோக்கும் எண்ணமே உங்களுக்கு கிடையாது. தளபதியாரு, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? மறுக்கவில்லை மன்னா, உங்கள் விருப்பு போய் ஆகும். சவால் அமைச்சரே, நீ போய் அரசியலில் கிடந்து உழலும். நாளைக்கு நாங்கள் வேட்டைக்கு போகிறோம். Come on.
அதிகாரன் கேசரியிடமிருந்து இளவரசரை காப்பாற்றுங்கள். அரசே, இளவரசரை காப்பாற்றுங்கள். அரசே, எந்த அக்கிரமக்காரர்களின் செயல் இது? புலம்பாதே, ஒன்று விட்டு ஓலமிடுவதால் குற்றத்தில் இருந்து தப்பித்து விட முடியாது தளபதி. கேசரி, நிறுத்தும். எத்தனை நாள் திட்டம்? வேட்டை சென்று கூட்டி வந்து விழாப்புறத்தில் குத்திவிட எத்தனை நாள் சதி? உயிருக்குயிரான தளபதி என்று உண்மை நம்பியதற்கு கைமாறா இது? ஓடுவாய். எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா நடிக்காத. என்ன தளபதி, யாரை சோக நாடகம் நடந்து விட்டது அமைச்சரே? யாரையும் புலி அடித்து விட்டதா? இல்லை, மோகனாங்கி பாம்பு விஷத்தை கட்டிவிட்டது. உரிய சொல்லுங்கள் தளபதி. மன்னரை கொன்று விட்டான் கேசரி. கேசரியா மன்னரை கொன்றான்? அந்த நாட்டகாரியின் விளையாட்டாகத்தான் இருக்க வேண்டும், சந்தேகமே இல்லை. பேச்சுக்கு நேரம் இல்லை, விஷயத்திற்கும். மன்னர் தாகும் தருவாயில் நாங்கள் அவரோடு பேசினோம். இளவரசரை காப்பாற்றுங்கள் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். பேசியதை கண்டுவிட்டான் கேசரி. குற்றத்தை நம் மீது திருப்ப திட்டமிட்டு இருக்கிறான். எப்படியும் நாம் இப்போதை குப்பியாக வேண்டும். புறப்படுங்கள், முதலில் இளவரசனை காப்பாற்றுவோம். இளவரசனை அடைத்து வா. இளவரசனுடைய குமாரி சித்ராவும் தப்ப வேண்டும். முதலில் நீங்கள் என் வீட்டிற்கு செல்லுங்கள். என் மனைவி அழைத்துச் செல்லுங்கள். நீலமங்கலம் காட்டுக்கு போய்விடுங்கள். நல்லா, இவனது ஆடைகளை அகற்று. ஒரு பயங்கரமான காரியம் நடந்து விட்டது. கேசரி நாட்டை கைப்பற்றுவதற்காக மன்னரையே கொன்று விட்டார். நல்லா, உன் தாயத்து காட்டு. யாரோ வரும் காரணத்துக்கு நிற்கிறது. சரி, நீங்கள் இருவரும் இளவரசனோடு பின்புற வாயில் வழியாக தப்பிவிடுங்கள். நகருக்கு வெளியே உள்ள பெரும்பேவு கோவிலில் நின்றுங்கள். கொஞ்ச நேரத்தில் வந்துவிடுகிறேன். சரி. இளவரசன் இங்கே தப்பிவிட்டான், தப்பிவிட்டான். கதிகாரனே, அவன் ஏன் தப்ப வேண்டும்? தந்தையை கொண்ட கொலைகாரன் பிறந்து தன்னை காப்பாற்றி கூறு வாயில். சொல் உண்மையை. உண்மை, உண்மைக்கு நியாயத்திற்கு மதிப்பு கூட இருக்கிறதா? இன்னும் மன்னிக்க வேண்டும். இளவரசன் இருக்குமிடம் எனக்கு தெரியாது. தெரியாது, அறிவு கட்டவனே. உண்மையை கக்கணிக்கிறேன். பத்திரமா எடுத்துட்டு போய் சேர்ந்து தளபதி. நான் இங்கே இருந்தால் தான் சித்ரா தப்ப முடியும். எல்லோரும் புறப்பட்டால் வீடு காலியா இருப்பதைக் கண்டு நாற்பதும் ஆட்கள் ஏறி நம்மை பிடித்துக் கொள்வார்கள். எப்படியாவது என் தண்ணி அந்த கருணாக திரும்பின தளபதி. நான் என்னை கவனித்துக் கொள்கிறேன். புறப்படுங்கள், புறப்படுங்கள். யாருடைய அனுமதியை கேட்டு உள்ள நுழைந்தீர்கள்? அனுமதி? இனிமேல் நீ வாழ்வதற்கு என்னுடைய அனுமதியை தான் கேட்க வேண்டும். தெரிகிறதா? போனா இடத்தில் சிங்கம் உயிர்ப்பிச்சை கேட்கும் என்று எதிர்பார்க்கிறாய? அட, நீங்க ஒண்ணம்மா, காலம் போற போக்கு தெரியாம. மாட்டாண்ட, மன்னப்பதி என்பதற்காக மக்கள் விடும் சங்கீர் காய்வதற்கு முன் இந்நாட்டிய சுவரை அட துணிந்து விட்டாள் இந்த நாசக்கா. நீ மாத்ரோகத்தால் உடல் வளர்க்க துணிந்து விட்டாள். இன்னும் உன் அகங்காரம் அடங்கவில்லை. இப்போது நீ என் அடிமை. இது எத்தனை நாளைக்கு? வஞ்சகத்தை அத்திவாரமாக கொண்ட வாழ்வு கொஞ்ச காலத்திற்குதான். எப்பே நீ யார் முன்னே பேசுகிறாய் என்பது நன்றாக தெரிகிறது. அரசரின் தம்பியை மயக்கிய பேசி மணிமகுடத்திற்காக மன்னரைய கொண்ட சரிகாரே. என் கட்டாரியின் நாவு துடிதுடிக்கிறது, உன் வெட்டத்தை துவைக்க. ஆனால் என் திட்டம் நிறைவேறுவதற்காக உன்னை விட்டு வைக்க வேண்டியிருக்கிறது. அந்த எள்ளி நகையாடினாயே, பா, இன்று உன் கண் முன்னே சித்ராவை இழுத்துச் செல்கிறேன். மாட்டாண்டா, ஏன் தாமதம்? கொண்டு வாவளே. மாட்டுப்படிந்தவன் கரங்களுக்கு சிக்கமாட்டாள். காண முடியாத இடத்தில் சொல்ல மாட்டாள் இந்த சண்டி. இவளை இழுத்து போய் பாதாள சிறையில் தள்ளுங்கள். ஆபத்தான இந்த இடத்தில் மந்திரிக்காக எவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறேன். மந்திரி ஏன் இன்னும் வரவில்லை? மந்திரிக்கு ஏதாவது ஆபத்தில் இருக்கு என்று பயப்படுகிறேன். இல்லாவிட்டால் இந்நேரம் வந்திருப்பாரே.
தனது சகோதரனையே கொண்ட அந்த கொலைபாதகனாம் அவரை சும்மா விட்டிருப்பான். அந்த கோயில் மார்த்தாண்டன் வருகிறான். நம் உயிர் போனாலும் சரி, நாம் எப்படி இளவரசனை காப்பாற்றி ஆக வேண்டும். அடுத்து நிறுத்துகிறேன். அந்த இளவரசனை எடுத்துச் செல்வி. நந்திகாபுரத்தில் என் சகோதரன் நவராசனிடம் ஒப்படைத்து விடு. சீக்கிரம் அவர்கள் வருகிறார்கள். சீக்கிரம் கழுதை நான் அல்ல, பாவ மூட்டை சுமப்பு நீதான் கழுது. மூடிடாவாய். எங்கே இளவரசர்? இளவரசரா? அவர் உன் கைக்கு எட்டாவது ஓட்டில் பத்திரமாக இருக்கிறார். என்னடா பாக்குறீங்க? மடையங்களா முடியா? என்னடா தடிப்பட்டங்களா? போய் புரியடா. நல்லானை கண்டுபிடித்தோம், தப்பி ஓட முயன்றான், குன்றி விட்டோம். இளவரசன் இங்கே காணவில்லை.
சித்ராவையும் காணும், இளவரசனையும் காணும். நல்லானை கொண்டு விட்டதாக வெட்கமில்லாமல் சொல்கிறாய். போ, வீரர்களை அழைத்துக் கொண்டு நாலாபுரமும் தேடு. இளவரசனையும் சித்ராவையும் உடனே கொண்டு வா. சரி பிரபு. கடற்கரையில் கட்டிய மணல் வீடு போ கனப்பொழுதில் அழிந்து விட்டதே நம்ம ஆசையிலேயே. லட்சுமி, நாட்டு நன்மையே நிச்சயமாக கொண்டவர்களை கல்லும் முள்ளும் உறுத்தாது, கடும் திரையும் வருத்தாது. வினாடி கூட என்னை விட்டு தெரிய மாட்டாளே என் சித்திரம். இப்போதிருக்கிறாளோ, எப்படி துடிக்கிறாளோ. லட்சுமி, நம் சித்ராவைப் போலவே இளவரசனுக்கும் சின்னம் திருவயது. அவனும் இன்று அனாதை போல் எங்கோ இருக்கிறான். நம் சித்ரா எங்கிருந்தாலும் அவள் தாய் தந்தை உயிருடன் இருக்கிறார்கள் என்ற ஆறுதலாவது அடைய முடியும். ஆனால் இளவரசனின் நிலைமையை எண்ணிப்பா. தலைவா, ஒருவர் உங்களை காண வந்திருக்கிறார். அப்படியா? யார் நீங்கள்? வீரபத்ரன், சோழபுரி தளபதி. அமைச்சர் மாயநாதன் என்னை இங்கு அனுப்பி வைத்தார். அமைச்சர் மாயநாதரா? வாருங்கள். வந்த காரியம்? சூழ்ச்சிக்காரர்கள் கையிலே சோழபுரி. சொந்த அண்ணனையை கொண்டு நாட்டை கைப்பற்றி விட்டான் கேசரி. அப்படியா? அரசவை பிரதானியர்களே, பெருங்குடி மக்களே, சிங்காசனத்துக்குரியவன் என் அண்ணன் தீயர்களால் கொல்லப்பட்டான். அண்ணனை இறந்து தவித்த எனக்கு ஆறுதல் கூறினார் அமைச்சர் ஆரவாம். ஆனாலும் குடிமக்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறதே, அதற்காக கவலையை மறக்கிறேன், கண்ணீரை துடைக்கிறேன், முடியை தாங்குகிறேன். அண்ணனுக்கு நேர்ந்தது போல் தம்பிக்கும் நேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. இனிச்சபை கரையலாம். நடந்ததை இதுதான். கடந்தது காலம் 15 ஆண்டுகள். அன்று மோகனாங்கியிடம் உன்னை ஒப்படைக்க மறுத்ததால் இன்னும் மந்தகார சிறையிலே கிடந்து வாடுகின்றனர் உனது பெற்றோர். அடைப்பட்டு கிடக்கும் பெற்றோர், அவதையிடும் நாடு, ஆட்சி செய்யும் நரிக்கூட்டம், அலைந்து திரியும் இளவரசர், கடந்து போன காலம் 15 ஆண்டுகள். இதுவரை பொறுத்தீர்கள். மலர வடிவ மகாகுஜித ரூபசுந்தரம், சுபகோசில மிருதுவசன சுபாகிர அலங்காரியாம் அலங்காரியாம், சுபகோசில மிருதுவசன சுபாகிர அலங்காரியாம், குரவனிதய தமய நிகரும் சுகுண மோகனாங்கியும், முதல்வனாக உலக யாழும் வீரனே அவதாரமே அவதாரமே, வனராஜனே தல்லாபயோக சுகபசீகரன் மகாகுயில ரூபசுந்தரம். Ah!
வீரனுக்கு முகமூடி எதற்கு? சூழ்ச்சியால் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்ட உன் முகமூடியை கிழித்தறியவே இந்த முகமூடி. காலம் வரும்போது உன் கண்கள் திறக்கப்படும் போது இந்த முகமூடியும் திறக்கப்படும். ஜாக்கிரதை, வருகிறேன். என்ன நடந்தது? மக்கள் அன்பன். என்ன மக்கள் அன்பன்? யார் அவன்? இப்போதான் வந்தான். எச்சரிக்கை செய்து விட்டு மறைந்து விட்டார். மக்கள் அன்பன்? மக்களுக்கு அன்பன் நீங்கள் தானே? உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அளவுக்கு மீறி வேலை செய்வதால் இப்படி ஏதாவது கனவுகள் தோன்றும். பேசாமல் தூங்குங்கள். பழைய ராஜாவை தளபதி வீரபத்திரர் தான் சொன்னாருன்னு கேசரி மன்னர் சொன்னாரு, அது கூட இல்லைன்னு சொன்னார். மக்கள் அன்பன், மக்கள் அன்பன் அரசாங்கத்தையே நடுங்க வைக்கிறான். அவனை கண்டாலே தளபதி ஓடுறான். அப்படி ஒருத்த இல்லைன்னா நம்ம இப்படி நிம்மதியா உட்கார்ந்து எப்படி பேசுறது? வரி வரி கொடுக்கிறேன். முதுகுல வரி வழியா அடிச்சாங்க புண்ண மாட்டாங்க. அப்ப பாரு, பழான ஒரு சவுக்கடி. புண்ணியமா அந்த மக்கள் அந்த மண்டா நான் உயிர் பிழைத்தேன். அவன் குடும்பம் நல்லா இருக்கணும். ஆமாண்ணே, நீ சொல்ற நியாயம்தான். ஆமா, நம்ம ராத்தாவே அதுதானே. நம்ம பழைய ராசாவன இந்த சேட்டைக்குதான் கொண்டு விட்டு மந்திரி எல்லாம் குடும்பத்தோட திரையில பிடிச்சு போட்டு அடைச்சி வச்சிருக்கான அப்படின்னு இந்த மக்கள் நம்ம சொல்றான். என்ன இருக்குமா? இல்ல, அவன் நான் சொல்றான், அரண்மனையே ஒரு பெரிய தனித்தையின் கூடாருன்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. ஆமா மச்சா, என் கண்ணால பார்த்தேன். என்ன தயாளர், என்ன தர்ம சிந்தனை தெரியுமா? அந்த முகமூடி போட்ட ஆள் மட்டும் வரலன்னா என்னோட பாத்துட்டு போக முடியாது. அப்படியா? ஆமா, அந்த ஆள் யாரு? அதுதான் எனக்கு தெரியலையா. நீங்க யாருன்னு கேட்டேன். மக்கள் அன்பன் அப்படின்னு சொன்னான். நான் ஏன் அங்க நிக்கிறேன்? ஆமாண்ணே, அந்த ஆள் எப்படி இருக்கான்? முகமூடி போட்டுட்டு இருக்கான். எப்படி வர்றான், எப்படி போறானே தெரியல தாத்தா. அக்கிரமம் நடக்கிற இடத்துக்கு மாயமா வர்றான், அக்கிரமத்தை தடுக்கிறான். நியாயமா அந்த சிப்பாய்களுக்கு எவ்வளவு போய் எடுத்து சொன்ன. ஆனா அந்த சிப்பாயிங்க அவன் சொல்றது கேட்கல. அதனால அந்த சிப்பாய்களை நல்லா உதச்சி அனுப்பிட்டான். ஆமல்ல, ரொம்ப நல்லவன். ஆமா
கையால குணம் படைக்கவன் தர்மவான் வீரன் ஏழைகளின் நண்பன் மக்கள் நண்பன். மக்கள் அன்பர் கொடுக்கும் வரியை தடுக்கிறான், வசூலிப்பவர்களை உதைக்கிறான். வேறு யாராக இருக்க முடியும் அவனை தவிர? என்ன சொல்கிறார்? சந்தேகமே இல்லை, காணாமற் போன இளவரசன் தான் மக்கள் அன்பர். எப்படி சொல்கிறார்? எனக்கும் உங்களுக்கும் எவன் எதிரியோ அவனை அரசாங்கத்தின் எதிரி. அவனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? ஏன் இல்லை? இதோ இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் யார்? நமது அரமனையிலே உண்டு கழித்து உறங்கும் தண்ட சோத்து முண்டங்கள். தலையிலே அடி வாங்கினீர்களே தடியர்களே. முழு வீரன் முதுகிலல்லவா அடி வாங்க வேண்டும் முட்டாள்களே? அப்பா எனக்கு உத்தரவு கொடுங்கள், முழு வீரன் நான் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். நீ அப்புவா? ஆமா. போ நேராக சமையல் அறைக்கு. சமையல் அறைக்கு? சாப்பாட்டுக்கு? சாப்பாடு எனக்கு தேவையில்லை. வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள், என்னுடனே இரண்டு வண்டி வாழைப்பழத்தை அனுப்பி வையுங்கள், அங்கே சாப்பிடுகிறேன். அதை தவிர வேறு என்ன முடியும் உன்னால்? அப்படி சொல்லாதீர்கள். புவனுடைய வீரத்தை நீங்கள் எப்பொழுது சோதித்து பார்த்தீர்கள்? அவன் போகிறேன் என்கிறான், போய் பார்த்துட்டுமே. ஆஹா, அம்மா நீங்கள் தான் தாய். இல்லை இல்லை, தாயினும் தாய் வீரத்தாய். உங்களுடைய மகன் வெற்றியோடு திரும்பி வருவான் என்ற நல்ல நம்பிக்கையை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையே பக்கத்துலதான் சுடுகாடு. என்ன சொன்ன? இல்ல இல்ல, சுடுகாடு பக்கமா தான் அந்த பெயர் தெரியுறான். உங்களை பார்த்த உடனே தன்னால கூட வந்துடுவான். ஏன்னா உங்க முகத்துல கவர்ச்சி இருக்கு. உங்க அழக பத்தியும் வீரத்தை பத்தியும் அந்த அம்மா சொல்லல. எந்த அம்மா? எங்க பாட்டி. அவங்களுக்கு பாட்டி இல்லையோ? இங்கே வரி கொடுக்காவிட்டால் என் கண்களிலே பறக்கும் பொறி. அந்த மக்கள் அம்பனை நம்பாதீர்கள், அவன் வெறும் நரி. மாசாண்டா, இவர்கள் நகையை பறி. ரொம்ப சரி. மடையா, உன் உடம்பிலே இருக்கும் போல் இருக்கிறது 40 வீசை கறி. அது சரி. சரி, நானே கவனித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் வேண்டுமென்றால் வரி கொடுக்க வேண்டாம், இவர்களிடத்தில் வாங்கிக் கொள்ளுகிறோம். இல்லை இல்லை, நான் கொடுக்கும் வரியை வாங்கிக்கொள். முட்டாள், அரசாங்க ஊழியர்களை கடமை செய்ய விடாது தடுப்பது பெரும் குற்றம். சரியா தவறா என்பதை நிர்ணயிக்க வேண்டியது நீ அல்ல, நான் அல்ல. அரச சபை முதல் தடவை பார்க்கிறேன், உன்னை மன்னித்து விடுகிறேன், பிழைத்து போ. வைத்தியக்கார, நீ போய் படுத்துக்க, நான் கவனிச்சுக்கிறேன். என்ன புது கதை? உன்னை காப்பாத்த நான் இங்க இருக்கிறேனா? என்ன காப்பாத்த நீ இங்க இருக்கிறியா? இல்ல இல்ல, நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க. ஆனா நீங்க எப்படி காப்பாத்துறீங்கிறத நான் கவனிக்கிறேன். பாடெல்லாம் சரியாதான் போட்டிருக்கு, இதுல ஒரு பூட்டு போட்டா என்ன? தேவையில்லை. ஆனா நாம இங்க இருக்கிறோமே. ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? என்னத்தான் யாரும் காதலிக்கலையே, காதலிச்சாதானே பயப்படணும். என்னடா இது, காதலிக்கா பயமா? இத மாதிரி ஒரு பொண்ணு உலகத்துல உண்டா? ஆமா, காதல்னா உனக்கு ஏமா இவ்வளவு பயம்? பாருங்க, எங்க அக்கா தாராவை அந்த முகமுடி மனிதன் காதலிச்சதுனால என்ன, எங்க அக்கா தலைமறைவா தெரிய வேண்டி வந்துட்டு. அத மாதிரி என்னையும் யாராவது காதலிச்சா நானும் தலைமறைவாதானே தெரியணும். அட பைத்தியக்கார பொண்ணு, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அல்ல அவன் திருடன், அயோக்கியன், கொலகாரன், கொள்ளகாரன். அவனுக்காக நீ பயப்படுறதா?
நான் ஏன் இங்க இருக்கிறேன்? நீ பயப்படாத, திருட்டு பையன் அந்த அயோக்கிய பையன் வாங்க. வாங்க. யாரை பத்தி வர்ணிக்கிறீங்க? அந்த முகமுடிய பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க? அவன் கொலகாரன், கொள்ளகாரன், திருட்டு பையன், அயோக்கிய பையன் சொன்னேன். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ஏன் நான் மறைக்கணும்? நான் ஏன் போய் சொல்லணும்? நான் சொன்னேன், இன்னும் சொல்லுவேன். இல்ல என்ன வீராதி வீரரே, ஏன் ஓடுகிறீர்கள்? சேலை தரட்டுமா? இளவரசர் பூன் மகாராஜா அவர்களே, கொஞ்சம் இப்படி வாருங்கள். ஏன் வரமாட்டீரா? பிழைக்க போங்கள். அடப்பாவி அயோக்யா, இங்கே வந்துட்டியா? பொறுப்பொறு, இங்கு இளவரசர் வீராதி வீரர். வீராதி வீரர் பூன மகாராஜா, பூன மகாராஜா, பூன மகாராஜா இங்கு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள். பூன மகாராஜாவா? அறிவி கட்டவனே, இவர் சண்டை இல்லாமலே மண்டையை உடன் சிராசு இல்லாமலே நிறுத்தி விடுவார் பார். உனக்கு தைரியம் இருந்தால், நெஞ்சிலே உரம் இருந்தால் வா உள்ளே, நான் சதனத்திருக்கிறேன். வா உள்ளே. சரி, வருகிறேன். உள்ளே வருகிறேன். அச்சு கமதி, கமதி, இப்ப ஏன் அவளை உள்ள கூப்பிடுறேன்? உன்ன அவளை போட்டது போட்டது. போகிறேன், ஆனால் மீண்டும் வருவேன். ஞாபகம் இருக்கட்டும். என்ன புலி பதுங்குது? பாயறதுக்கு தயாராகுது. என்ன சிரிக்கிற? இல்ல, குப்பரை விழுந்தாலும் மீசல மண்ணொட்டலேன்னு சொன்னேன். ஒட்டாம விழறதும் ஒரு கலை தானே. முதல்ல மார காட்டின மாரிலே அடிச்சான், தலைய காட்டின தலையிலே அடிச்சான். இனிமே உடம்புல இடம் இல்லையேன்னு ஒடியாந்துட்டேன். இந்த காரியம் செய்யாதேன்னா அதுதான் என் காதல விழுந்தது. மூடு வாயு. தனி ஒருவன் தாக்கினால் தடிமாடு போல் ஓடி வந்தீர்கள். வெட்டம் இல்லை, என் முன் நிற்காதீர்கள். போங்க. நெல் மாத்தாண்டா, நீங்கள் போகல. மக்கள் அன்பன் தான் இளவரசன். இன்னும் என்ன சந்தேகம்? இதுவரை யாரோ ஒரு கொள்ளைக்காரன் என்றிருந்தோ, இப்போதுதான் தெரிகிறது இனி தாமதித்தால் தலை தப்பாது என்பது. மாத்தாண்டா, ஒற்றர்களை அதிகப்படுத்து. இந்த நாட்டின் அமைச்சர் பிரதானிகள் அத்தனை பேரையும் இதில் ஈடுபடுத்து. எத்தனை தலைகள் உருண்டாலும் சரி, கிராமங்கள் நகரங்கள் தீக்கிரையானாலும் சரி, மக்கள் அன்பனை உயிரோடு பிடித்துத் தர வேண்டும். இல்லையே அவன் தலையாவது கொண்டு வர வேண்டும். ஒரு வினாடி கூட வீணாக்க கூடாது. ஆம், வினாடி கூட வீணாக்க கூடாது. கலஞ்சியங்களை கொள்ளையடித்தான், காவலர்களை கொண்டான், படை வீரர்களை பயமுறுத்தினான், பாராளு மன்னனுக்கே எச்சரிக்கை விடுத்தான். கண்மறைத்து தெரிய முகமூடி கள்ளன் மக்கள் அன்பன். நாட்டு மக்களுக்கு மன்னனிடம் உள்ள விசுவாசத்தை காட்ட நல்லதொரு சந்தர்ப்பம். அவன் இருக்குமிடத்தை காட்டினால் 7000 பொன், கைப்பிடியாக பிடித்து தந்தால் 20000 பொன், தலை மட்டும் கொண்டு வந்தால் தாராளமாக பொன் வாரி வழங்கப்படும். இது மக்களுக்காக அரியணையேறிய மன்னர் கேசரிவர்மனின் உத்தரவு. இவர்களை எல்லாம் சித்ராதான் சிறையில் இருந்து விடுதலை செய்தார். மந்திரியும் அவர் மனைவியார் உயிரோடு இருக்கிறார்கள். கேசரி அவர்களை இருக்கறையில் அடக்கி வைத்திருக்கிறான். அதுவரையில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் சித்ரா தன்னுடைய முயற்சியில் வெற்றி அடைய வேண்டும். சித்ரா தன் தாய் தந்தையர்களை எப்படியும் சந்தித்து விடுவார். தாரா, இதயத்திலே புதிய ராகங்கள் எழுகின்றன. எண்ணங்களை பின்னிக்கொண்டு அவை ஆனந்த நடனம் ஆடுகின்றன. கண்கள் ஒரே உணர்ச்சியினால் ஒன்று போய்விட்டன. உன்னை கண்டால் மூட மறுக்கின்றன, காணாவிட்டால் தூங்க மறுக்கின்றன. என் கண்களே எனக்கு பகையாகி விட்டன. அழகாக பேசுகிறீர்களே. முன்பெல்லாம்
எனக்கு பேச தெரியாது. இப்பொழுது என்னவோ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுவோம். ஜன்னியா, கன்னியர்கள் தரும் மொழிக்கு அதுதான் பெயரா? மருந்து தரட்டுமா? அதையும் விருந்தாக தருவாயா? எங்க பாத்து, இது தராது. ஐயோ, இந்த மருந்து போதாது. வயிற்று கூப்பிட்டுமா? இங்குதானே இருக்கிற. இதோ இங்கே வானவில்லின் வர்ணஜாலங்களை கோலம் போட்டு வைத்திருக்கும் வட்ட வெளியிலே சிட்டு முகத்தில் இதழந்து சொல்லுகிறார்கள். உதட்டை மூடர்கள் முழு மலரே இங்கு இருக்கிறது. கண்ணை மீன் என்கிறார் கவிஞர்கள். ஒரு குளமே இங்கு இருக்கிறது. போதும் போதும், நீங்கள் வீரர் மட்டுமல்ல கவிஞரும் கூட. வீரர்கள் வாளோடு பேசுகிறார்கள், கவிஞர்கள் விழியோடு பேசுகிறார்கள். சமயங்களில் தானாகவும் பேசுகிறார்கள். ரசனை அவ்வளவு இல்லை, போதை அவ்வளவு. கண்ணியின் மதுவை தன்னாலே குடித்த பலன். ஓஹோ, கொஞ்சம் மிச்சம் இருக்கு. எங்கே மிஞ்சுகிறதா பார்ப்போம். என் வாழ்வை இனி உன் கைகளிலே ஒப்படைத்து விட்டேன். இனி நினைப்பின்றி நெஞ்சில்லை, நீ என்று நான் இல்லை. அழகுமையிலே உயிரில் கலந்து விட்டாய். இனி கன நேரம் நீ என்னை விட்டு பிரிந்தாலும் என் மேனி கனலோடு உறவு கொள்ளும். உங்கள் கைகளில் உலகம் நம் கைகளிலே.
தளபதியாரே. பேசாதே, அமைந்து போன கப்பலை கரை சேர்ப்பா என்று எண்ணி அத்தனையும் பழக்கி வைத்தேன் உனக்கு. அனைத்தையும் மறந்து ஆடுகிறாய், ஓடுகிறாய், காதல் கீதம் பாடுகிறாய். 15 வருடங்களாக அவதிப்படும் பெற்றோர்களுக்கு செய்யும் கைமாறு இதுதானா? தளபதியாரே, என்னை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நீ எதுவும் பேச வேண்டாம், என் முன் இல்லாதே. தளபதியாரே, நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்கள். தேவை. மடியிலே பிணத்தை வைத்துக் கொண்டு காதல் கீதம் பாட முடியுமா? தூக்குமேடையிலே தாய் நிற்கும் பொழுது சுகவாழ்வை பற்றி நினைக்க முடியுமா? கண்ணும் கருத்தும் கடமையிலே இருக்க வேண்டிய நேரத்திலே காதல் பித்தம் ஏற்படலாமா? இல்லை அன்னிப்பருவம் தான் குறுக்கிடலாமா? எத்தனை ஆண்டுகள் பாடுபட்டே, எத்தனை ஆண்டுகள் பாடுபட்டே, எல்லாம் பயனற்று போய்விட்டன. என் சித்தம் தடுமாறுகிறது, என் ரத்தம் கொதிக்கிறது. கைதியானாலும் சரி, கடும் தண்டனை வந்துற்றாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. நீயே நிலை குலைந்த பின்பு நான் இருந்தேன்னே இருந்தேன்ன சித்ரா. என்ன சாமியாரே, சார சாரமா விவாதம் நடந்துகிட்டு இருந்தத யாரு கூட பேசிக்கிட்டு இருந்து சொல்ல மாட்டீரா? உதவ வாங்கினா தான் சொல்வீரா? இல்ல மரியாதையா சொல்றீரா? உதகிட்டுமா? சொல்ல தளபதியா, இவங்க கைது செய்யுங்க. வருக வருக தளபதியாரே, உங்கள் வரவு நல்வரவாகுக. 15 ஆண்டுகள் தப்பித்திருந்து இங்கு பிடிபட்டதை பரிதாபப்படுகிறேன். என்றாலும் இனியும் நீர் தப்புவதற்கு வழி இருக்கிறது. அதனால் தான் நீர் பிடிபட்டதை மட்டுமே நான் ஒரு பெரிய வெற்றியாக கருதவில்லை. மீதம் இருக்கும் ஓர் உண்மையும் நீர் சொல்லிவிட்டார். சொல்ல இல்லாமல் உயர்படாமல் விடுதலை அடையலாம். சொல்லாமலா போக போகிறார்? சொல்லுவா. தளபதியார் அப்படியொன்றும் சாதாரண ரகசியங்களை காப்பதற்காக சாகக்கூடியவர் அல்ல. இன்னும் என்ன நாடகமாடுகிறார்? நாடகமாடித்தானே தளபதியார் போன்ற பாமர மக்களை கவர முடிகிறது. வீரபத்ரா, அதிக நேரம் விவாதிக்க நான் விரும்பவில்லை. நீ தப்ப வேண்டும், என் அரசு நிலைக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இளவரசன் இருக்கும் இடத்தை சொல்ல வேண்டும். சித்ரா எங்கிருக்கிறாள் என்றும் தெரிய வேண்டும். உங்களுக்கெல்லாம் இப்பொழுது மூளை மட்டும்தான் வேண்டும். வீரபத்ரா, நடக்காது கேசரி, நடக்காது. இளவரசன் இருக்கும் இடத்தை என்னிடமிருந்து நீ தெரிந்து கொள்ள செய்யும் முயற்சி நடக்கவே நடக்காது. மரியாதையாக நீ சொல்ல மாட்டாய்? மரியாதை? மன்னனை நீ பின்புறம் இருந்து தாக்கிய பொழுதே உன்னிடமிருந்து என்னுடைய மரியாதை பறந்து போய்விட்டது. உடை வாங்கினா இயேசுவை நினைப்பேன். ஓட ஓட விரட்டினார். மகமது நபியை நினைப்பேன். சித்திரவதை செய்தார். புத்தபிரானை நினைப்பேன். திரும்பாது உன்பாது சிரித்துக் கொண்டே மடிவேன். இதுதான் முடிவா? முடிந்த முடிவு. இழுத்துச் செல்லுங்கள் இவனை, கட்டி வைத்து உதையுங்கள், கைகால்களை வெட்டுங்கள். இவன் உடம்பில் இருந்து சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தமும் உண்மையை சொல்லுமாறு வற்புறுத்தட்டு. சித்ரா எங்கே என்று சொல்லும் வரை சித்திரவதை தப்பா? உடம்பில் ஒவ்வொரு அணுவும் துடிதுடித்து சாகும் முன் உண்மையை சொல்லிவிடு. எங்கே சித்ரா? எங்கே இளவரசர்? இங்கே பாரடே இழிகுணம் படைத்தவனே, தளபதியின் உடம்பில் ஒரு அணுவையும் முன்னால் கொல்ல முடியாது. இறந்து போன மன்னரை தவிர வேறு யாரையும் உங்கள் விஷமூச்சு தீண்ட முடியாது.
நம்புகிறேன் சித்ரா. தொல்லைகளை தூசிகளாக மதிக்கும் உன் நல்ல இதயத்தை நான் மதிக்கிறேன். மனம் நோக நான் ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னித்து விடும். அப்படி சொல்லாதீர்கள். கடமை எனக்கென்றால் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. எடுத்த காரியம் முடியும் வரை எதுவும் என்னை கவராது. நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஆபத்துகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் குகைக்கு செல்லுங்கள், நான் மற்ற வேலை கவனிக்கிறேன். வருகிறேன். இப்படி பார்த்தாலும் ஆடவர்கள் ஆடுகிறார்கள் என்று சொல்லி சொல்லி நீ ஆடி தீர்த்து விட்டாய். பிரமாதமாக ஆடிவிட்டதாக உன் எண்ணமோ? நான் ஆட ஆரம்பித்து விட்டால் இந்த பயம் இருக்க வேண்டும். நாட்டிய கலை உயிரோடு இருக்க வேண்டும். உன் விருப்பத்தை யாம் பூர்த்தி செய்தோம் மாதரசி. மீண்டும் யாது வர வேண்டும்? நீங்கள் இனிமேல் என்னை கோபித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். தந்தோம் தகிடதோம் ததையங்கிணத்தோம். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறார்? எதை பற்றி சிந்தனை?
ஒன்றுமில்லை. இல்லை, எதையோ என்னிடம் மறைக்கிறாய். உன் இதயத்திலே அழித்துக் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சோக உணர்ச்சி உன் முகம் நன்றாக எனக்கு பிரதிபலிக்கிறது. ஏன், என்னிடம் சொல்லக்கூடாதா? உன் கவலைகளிலே பங்கு பெற தகுதியற்றவனானா? ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் உங்களை கற்பணித்து விடத்தான் நான் விரும்புகிறேன். இன் ஏன் என்ன மறைக்கிறாய்? என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன்? பயங்கரமான பாதையில் பண்பு நிறைந்த உங்களை சந்தித்து காலம் சிறைவிடுத்து பறந்தது. இந்த ஆனந்த நிலையில் பரிதாபத்துக்குரியின் தந்தையே மறந்துவிட்டேன். தாரா, நானும் அப்படித்தான். கடமை உணர்த்தி என் கருத்திலிருந்து ஒதுங்கி நிற்கிறது. காதல் போதையிலே என் கடமையையும் மறந்துவிட்டேன். கடமையை மாத்திரமா மறந்த, இந்த உலகத்தையே மறந்துட்டேன், ராஜாங்க சேவையே மறந்துட்டேன். வா மார்த்தாண்டா. என்ன விஷயம்? அரமனை தீப்பிடிச்சு எரியுது, நீ என்னடானா குளிர்காயிற. என்ன விஷயம் சொல்லு. உனக்கு விஷயம் தெரியாதா? நேற்று ராத்திரி முகமூடி நம்ம அரமனைக்குள்ள புகுந்து ராஜாவையே கொல்ல பார்த்துட்டான். என்ன, அரசரை கொல்ல பார்த்தானா? உண்மையாகவா? ஏன் காது கேட்கலையா? காதல் இருந்தா காது எங்க கேட்க போகுது உனக்கு? போனா போகுதுன்னு நம்ம ராஜாவும் ராணியும் உனக்கு ஒரு பதவி கொடுத்து ஒரு மாளிகை கொடுத்து பிரியமா வச்சிருக்காங்க. எதுக்காக உனக்கு இதெல்லாம் செஞ்சாங்க? நீ என்னைக்காவது அந்த திருட்டு பயலை பிடிப்பேன்னு தானே? நீ என்னடானா அவனை பிடிக்கிறத விட்டுட்டு இந்த அழகு ராணியை பிடிச்சுக்கிட்ட. ஐயோ, இது என்ன இன்னொன்னு? மொத்தம் ரெண்டா? யாருதான்? இல்லை மார்த்தாண்டா, இந்த இரண்டு பெண்களும் தேவபுரி வியாபாரியின் குமாரிகள். மக்கள் அன்பன் இவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறான், இவர்களது தந்தையையும் பிடித்து வைத்திருக்கிறான். அனாதையான இவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து காப்பாற்றியது குற்றமா? இது என்ன அனாத ஆசிரமமா என்ன இவங்களை வச்சு காப்பாத்துறதுக்கு? நீ இவங்களை பத்தி கவலைப்படாத, மகாராணி கிட்ட சொல்லி இவங்களை அரமனையிலே வச்சுக்க சொல்றேன். நீ உன் வேலையை கவனி. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த திருடனை பிடிச்சாகணும். தாரா, உங்களுக்கு நல்ல காலம் வந்து விட்டது. நீங்கள் அரண்மனைக்கு சென்று ஆனந்தமாக இருங்கள். உங்கள் தந்தையை கண்டுபிடிக்கும் வரை உங்கள் மனதை சிதற விடாதீர்கள். ரொம்ப நன்றி கமலி. மூட்டை கட்டு. இவ்வளவுனா நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அரண்மனைக்கு போறதுக்கு ஏன் சம்மதிச்ச? அங்க போறதுல உனக்கே அவ்வளவு சந்தோஷம்? சத்தம் போடாது. நீ என்னமோ சொன்னீ, நான் காதலையே முழுகிட்டேன். இப்போ பாரு இந்த சித்ராவை, காதலையே விதிக்கிட்டு கடமைக்கு புறப்படும். நாம மட்டும் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா மகாராணி, இந்த பொண்ணுங்க ரெண்டும் தத்தன்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்தாங்க. அவர் உங்ககிட்ட அனுப்பிச்சு விட்டார். அப்படியா? யார் இவர்கள்? இவங்க ஒரு வியாபாரியுடைய பொண்ணுங்க. அந்த வியாபாரிய மக்களும் கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த மூத்த பெண்ணை தத்தன் காதலிக்கிறான். இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு மக்கள் அம்பனை பிடிச்சு கொடுத்தாத்தான் விடுவோம்னு சொன்னா தத்தன் அதே வேலையா இருப்பான். எப்படி? ஏ பெண்ணுங்களா, மகாராணிகிட்ட சொல்லிட்டேன், இனி ஒரு கவலையும் வேண்டாம். இனிமே நீங்க ஆடலாம், பாடலாம், ஓடலாம், எது வேணும்னாலும் செய்யலாம். சரிங்க. ஆமா, மக்கள் அன்பனை பற்றி இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எங்க இருவரும் நடனமாடுங்கள் பார்க்கலாம். ஐயா, சொன்ன உடனே காலு விளையாதுங்க. ஆமாங்க, மாலையில ஆடுவோம், காலையில ஆடுவோம். காலையில ஆடணும்னா முடியாதுங்க. ஆமாங்க. என்ன மோகனா, யார் இவர்கள்?
தத்தன் அனுப்பி இருக்கிறானா? ஓஹோ, என்னது? இருக்கட்டால ஒரு பக்கம், நாளைக்கு ஆடுறங்க, இப்ப ஓடுறங்க, நாங்க பேடுறங்க. மாட்டாண்டா, நாமே பலியாவோம். நான் எடுத்துக்கொண்ட வீராப்புக்கு இந்த சிறைக்குள்ளேயே செத்து மடிவோம். வந்துவிடு, வா. யாரே ஒரு முறையாவது காண வேண்டும் என்று அந்த ராத்திரியில என் உயிரையும் மதியாமல் ஓடி வந்தேன். அவர்களை பார்த்து விட்டேன், இந்த இடத்தை விட்டேன், இந்த உலகத்தை விட்டே போய்விடப் போகிறேன். எங்களை அவமானப்படுத்தி விட்டோம். உன்னை காட்டிக் கொடுக்க முடியாது என்று கம்பிகளுக்கு மத்தியிலே நாங்கள் கஷ்டப்பட்டதற்கு தகுந்த பலன் அளித்து விட்டோம். எங்கள் சித்ரா மோகனாங்கி தயவில் உயிர் வாழ துணிந்திருப்பாளா? இல்லை, உளுத்தர்கள் வாழும் இந்த அரண்மனையில் தான் பிறந்து கொண்டிருப்பான். இல்லை அப்பா, இல்லை. நீங்கள் என்னை தவறாக நினைக்கிறீர்கள். நான் சரணடையவில்லை. அப்படியானால் நீங்க எப்படி வந்தோம்? தந்திரமாக நுழைந்து ஏமாற்றிந்து வருகிறேன். இந்த அரண்மனையில் என் பேர் தாரா, நான் ஒரு அனாதை பெண். மோகனாங்கி செய்த சபதம் உனக்கு தெரியுமல்லவா? தெரிந்தும் ஏன் இங்கே இருக்கிறார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அந்த தெய்வங்களே காணும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமே என்பதற்காகத்தான். தவறு செய்து விட்டேன் மகளே, நான் தவறு செய்து விட்டேன். உன்னை கொடியவள் என்று வேதனைப்படுத்தி விட்டேன். அப்பா, உங்களுக்கு தெரியாது உங்கள் மகள். அதிகார வட்டாரங்களில் அலரடித்துக் கொண்டிருக்கும் மக்கள் அன்பன் நான் தான். ஏசரையும் மோகனாங்கியும் கிடுகிடுக்கு செய்து கொண்டிருக்கும் மர்ம வீரன், மாய மனிதன். மாய மனிதன் நீ? ஆம் வீரபத்ரன், எனக்கு வாழ்ப்பயிற்சி அளித்தார். காரர்களின் கொட்டத்தை அடக்க நான் மகமூடு கொண்டு வந்திருக்கும் அந்நியாயக்காரர்கள் பழிக்கு பழி வாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மகளை, சொல்வதெல்லாம் மாயமந்திர கதை போல் இருக்கிறதாம். இல்லை அப்பா, எல்லாம் உண்மைதான். ஆமா, நாளை இருந்து ஏன் நான் தயாராக இருந்தேன். நான் மாறுவேடத்தில் வருகிறேன், உங்களை தப்ப வைக்கிறேன்.
மனதிலே எண்ணங்கள் ஆடுவதைக் காட்டி துரிதமாக உன் கால்கள் ஆடுகின்றன.
இன்று உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஆமாங்க, அதுக்காகத்தான். நாங்க வரேங்க. சத்தா, கவலை விடு, கண்ணீரை தொட. இப்பொழுதுதான் என்னுடைய மூளை வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. கமலையும் தாராவும் அரமனையில் இருந்து வெளியிலே கொண்டு வர அருமையான திட்டம் தீட்டிவிட்டேன். எப்படி திட்டத்தை வெளியிலே சொன்னால் வியாபாரிகள் விழித்துக் கொள்வார்கள், பொருள்களை பதுக்கி விடுவார்கள். எப்படியும் இன்றிரவு அவர்கள் தப்புவது நிச்சயம். ஆனால் நீ மட்டும் பிடித்து மறுபடியும் மார்த்தாண்டம் கையிலே கொடுத்து விடாதேப்பா. நீ ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டேன். எப்படியாவது அவர்களை கொண்டு வந்து விட வேண்டும். அவர்களும் நம்மை எண்ணி ஏங்கி கொண்டிருப்பார்கள். இன்றிரவு என்னை நீ கவனி. என்னமோ எனக்கு மூளை இல்லை என்று எல்லோரும் பேசிக் கொள்ளுகிறார்களே, என்னுடைய மூளைதான் எல்லோருக்கும் இருக்கு என்பதை நான் நிரூபித்து காட்டி விடுகிறேன். மக்கள் தோழர், முகம் மூடி போட்டாலும் முகத்திற்கு அழகாகத்தான் இருக்கிறது. இனி என்ன வேண்டும்? கத்தி தலைகளாக பிடித்தாலும் எதிரி பயப்படத்தான் செய்வான். அது நான் தான் வேஷம் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அடுத்த திட்டம், கமலினி அந்த படத்திற்கு போக வேண்டும். கதவை திறந்து கொண்டு மெல்ல காலை எடுத்து பஸ் உள்ளே செல்ல வேண்டியதுதான். பட்டு மெத்தையிலே பவளவல்லி படுத்திருப்பார். கமலினின்னு சொத்தா போதும். இப்பொழுது நான் யார்? மக்கள் தோழர். சத்தம் போடாது. அறியாத இவர்களை மட்டும் 15 ஆண்டுகளாக அடைத்து வைத்திருக்கிறாயே இந்த நரகத்தில். அது மட்டும் முடியுமா? வேமனம் படைத்தவளை இத்தனை நாள் நீ மானங்கட்டு வாழ்ந்ததே போதும், இங்கே கடந்த சாகு. ஐயோ, என்னை விடுதலை செய். என்னால் இங்கு தலைமையில் இருக்கவே முடியாது. என்னை விட்டு விடு, விடுதலை செய். விடுதலை? தனிமையில் இருக்க முடியாதா? முடியாது. அப்படியானால் மன்னரையும் அனுப்பி வைக்கிறேன். வாருங்கள். எங்கே ஓட பார்க்கிறாய்? ஆபட்டுக் கொண்டாய். காட்டு உன் வீரத்தை. என்னிடத்தில் வீரம் ஏது? வீர உள்ளவர் உள்ளே இருக்கிறார். இங்கே இளவரசர் பூரன். வேறு எவன்? மக்கள் அன்பன் உள்ளே இருக்கிறான். அவன் அப்படியா? எப்படி? என்னங்க
அவர்களை மீண்டும் பாதாள சிறையில் தள்ளுங்கள். உடனே தப்பி கொடுத்து நான் அவனை பின்தொடர்கிறேன். நீ ஏன் மக்கள் அன்பன் உடையில் வந்தாய்? எனக்கு தெரியாது. என்ன தெரியாதா? முழுவதும் சொல்கிறேன், என்னுடன் வாருங்கள். தடம் மாறிய என்னை தொல்லையிலிருந்து காப்பாற்றிய பெரும் வீரர் இவர்கள். நீ ஒரு வீராங்கனையாக இருக்க வேண்டிய காலம் போய் வீரர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. காதல் கடமையை மறைத்ததா? தளபதியாரே, அல்லும் பகலும் நான் குடிப்பதை நீ அறிய மாட்டாய். பாதை தவறி படுகுழியில் விழுந்து காதலுக்கென்றே ஒதுங்கி விடுவாயோ என்று கவலைப்படுகிறேன். நான் மலை போல் நிற்கும் மகத்தான காரியங்களை மறந்து விட்டாயே என்று சஞ்சலப்படுகிறேன். சித்ரா தளபதியாரே, உங்கள் ஆர்வத்தின் காரணமாக மீண்டும் மீண்டும் என்னை சந்தேகப்படுகிறீர்கள். நான் இவரை காதலிப்பது உண்மை. கடமைக்காக காலம் எவ்வளவு கடந்தாலும் இவரை தவிர வேறு எவரையும் கலவிலும் கருத முடியாதென்று சபதம் செய்ததும் உண்மை. மணந்தால் இவர் இல்லையே, என் பிணம் தான் எதிர்காட்டிற்கு. மூடுவாய், நீ செய்த காரியங்கள் போதும். மாறுவேஷம் போடவும் வேண்டாம், மக்கள் அன்பன் ஆகவும் வேண்டாம், நகர் நோக்கி நீ போகவும் வேண்டாம். ஏன் தளபதியார்? நீ உன் கடமையை மறந்து விட்டாலும் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. சித்ரா, தண்ணியாக இருக்கும் வரை உன்னை கட்டிக்காத்து இளவரசன் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவனுக்கே உன்னை கட்டிக் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு.
இளவரசனை தவிர வேறு யாருக்கும் நீ மனைவியாக முடியாது. என்னை கொண்டு விடுங்கள். தத்தா, உன் வீரம் வீணாகிறது. வஞ்சகர்கள் உன் வாழ்வியே வாங்கிக் கொள்கிறார்கள். அரசனை கொண்டு அரியாசனத்தை கைப்பற்றிய கேசரியிடம் அடிமை உத்தியோகம் பார்க்கிறாய். உன் நெஞ்சிலே வஞ்சனை இல்லை உண்மை, ஆனால் நீ சேர்ந்திருக்கும் இடத்திலே நியாயமில்லை. இதை நீ உணர்ந்தால் நீயும் பிழைப்பா, நாமும் பிழைப்போம், நாடும் பிழைப்போம். நல்லது பெரியவரே, உண்மை எனக்கு இப்போதுதான் புரிகிறது. என்னை மன்னித்துக்கொள். 7 ஆண்டுகளாக இருட்டறையிலே அவதிப்படும் அமைச்சரின் விருப்பம் சித்ரா இளவரசனை மணக்க வேண்டும் என்பது மாற்ற முடியாத சபதம். வேறு வழியில்லை அப்பா. தளபதி யாரே, நாட்டுக்காக என் சுகத்தை திறந்துவிட தீர்மானித்து விட்டேன். காணாமல் போன இளவரசனை கண்டுபிடித்து சித்ராவை அவனுக்கே மனம் முடித்து வைப்பேன். இல்லை, இளவரசன் வந்தா அவரை கௌரவிப்பேன், பாதம் பண்ணி வரவேற்பேன். ஆனா மணந்து கொள்வது உங்களை தான். பைத்தியம். காதல் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே நமக்கு பெரும் கடமை இருக்கிறது. அதற்காக இதை இழப்பதில் அனுபவமும் துன்பம் இல்லை. வருந்தாது, வருகிறேன். பத்திரமாக இருக்க நல்ல வேடம். இனி அவளுக்கு ஒரு ஆபத்தும் நேராது, கவலைப்படாது. சித்ரா இந்நாட்டு இளவரசனைத்தான் மணக்கப் போகிறாராம். வீரபத்ரர் சொன்னார். அதை கேட்டதிலிருந்து சித்ராவின் திட்டங்களின்படியே நடப்பதென்ற முடிவுக்கு வந்துவிட்டு நீ என்ன செய்வாய்? இந்நாட்டின் உண்மையான இளவரசனை கண்டுபிடித்து அவனை சித்ராவுடன் சேர்த்து. தம்பி, இன்றைக்கு இருக்கும் நிலையில் நான் எதையும் நம்புவதற்கில்லை. ஐயா, உங்கள் காரணத்தை பேசுகின்றேன், என்னை நம்புங்கள். தம்பி, உன் பெற்றோர்கள் எங்கிருக்கிறார்கள்? என் பெற்றோர்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இளமை முதல் என்னை வளர்த்த வரதராஜன் என்பவர் இறக்கும் தருணத்தில் இது உனக்கு வேண்டியவுடன் சேர்க்க உதவும் என்று மட்டும் சொன்னார். அப்படியா ராஜா குமார்? ராஜா, உண்மையில் நீதான் இந்நாட்டின் இளவரசன். உண்மையில் நீதான் மணிமுடிக்குரியவன். என்ன, நானா குமார்? ஆ ராஜா, நான் தான் இதை நல்லான் கருத்தில் இருந்து எடுத்து உனக்கு அணிவித்தேன். இதோ இன்ன வயதில் சித்திரமா கிடைத்த அடையாளம் குமார். ராஜா, நீ இங்கு சனம் நேரம் கூட தாமதிக்க கூடாது. வீரபத்திரம் தீபம் எல்லாம் போய்விடு. வாரும் வீரரே, வழியில் சிக்கிய புலியே வாரும். ராஜா குமார், ராஜா குமார், ராஜா குமார், ராஜா வெளியிடக்கூடாத ரகசியத்தை வெளியிட்டு விட்டீர்கள். எதிரி காட்டுல திரியவான்னு நினைச்சோம், அரசே வீட்டுலதான் இருக்கான். யாரா? இதோ இந்த தத்தன், இவன் தான் இளவரசன். மந்திரி சிறைச்சாலையில சொல்லிக்கிட்டு இருந்தார், அதனாலதான் தெரிஞ்சது. கைப்பிடியா பிடிச்ச இன்னொரு சமாச்சாரம் தெரியாதே. என்ன? முகமூடி திருட மக்கள் இருக்கானே, அது ஆம்பளை இல்ல பொம்பளை.
மந்திரி மக சித்ராவா? அது சித்ரா. வாழ்க இளவரசு. காலம் பல கடந்து விட்டதே, காணவில்லையே இளவரசரை என்று எண்ணி எண்ணி ஏங்கினேன். எங்கு வருவாரோ என்று இருந்தேன். இங்கு நான் இருக்கிறேன் என்று அறியாமல் போனேன். இன்று கண்டேன், மகிழ்ச்சி. இளவரசர் இப்போது சொன்னாலும் இறுதியாகவே சிங்காசனத்தை கொடுத்துவிட சித்தமாக இருக்கிறேன். சிங்கத்துக்கு நாய் முடிசூட்டியதாக கதைகளிலே கூட கிடையாது பேசுறேன். மூடு வாயு, அறிவு கட்டவன். சாவி நெருங்கிய பிறகு உன் தலைக்கிருக்கு அடங்கவில்லை. என்ன செய்வது, உன்னை போன்ற உத்தமைகளை காணும் போதுதானே ஏதாவது சத்தம் போட்டு பேச தோன்றுகிறோம். பேசு பேசு. நாடி நரம்புகள் ஓய்ந்து விடுவதற்கு முன்னால், நீளாத துக்கத்தில் ஆழ்ந்து விடுவதற்கு முன்னால் எது வேண்டுமானாலும் பேசு. அரசலங்குமரன் மாண்டு விட்டாலும் அரியாசனம் உனக்கு நிலைக்காதடி. அறிவு கட்டவள், அதைத்தானே பார்க்கப் போகிறேன். இவனை கொண்டு போய் தூக்கிலிடுங்கள். இல்லை, சிறையில் இருங்க. நாளை மக்கள் எல்லாம் கூடி வாழ்த்து பாடி இவனை வழி அனுப்பட்டு பொதுமேடையில் தண்டனை. அப்போது தேடி வருவாள் அல்லவா திவிக்காத செல்லமுதம், ஜோடியாக பிடிக்கலாம். இழுத்து செல்லுங்கள். சொல்லிவிடு.
சதையை முடிக்க துடிக்கிறார்கள் சகோதரிகள். இந்நாட்டு பொதுமக்களே, என் அன்பு தோழர்களே, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் மன்னராக வேண்டும் என்பது என் ஆசை. அரண்மனையிலே பிறந்தாலும் அல்லல் பற்றி ஆற்றாத அழும் ஏழைகளிடையே வாழ்ந்து பழகியவனால் பற்றியெடுத்தவர்கள் குடிப்பதையும் வரி கொடுக்க முடியாமல் தவிப்பதையும் பாராடும் இவர்கள் மக்களை பகடக்காய ஆட்சியதையும் கண்டு கலங்கியவண்ணால் இந்நாட்டு உரிமைக்காரனான என் கைக்கு ஆட்சி வந்தால் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பதை நிரூபிக்க காத்திருந்தேன். அது வீணாகி சதிகாரர்களிடம் பிடிபட்டு இப்போது நான் சாகப் போகிறேன். சாவு துன்பமானதல்ல. பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு புனிதமான கடமை எது? ஏழை கட்டி பீழப்படுத்தி சாவதை விட ஏழைகளுக்காக உழைத்து மடிபவன் சரித்திரத்தில் இடம் பெறுகிறான். இந்நாட்டு மக்களுக்கு எதிர்கால வாழ்வு பாதுகாப்பான கோட்டையாக அமையும் என்றால் என் எலும்பை கல்லாக்கி, நரம்பை கயிறாக்கி, தவையை சாந்தாக்கி, மண்டை ஓட்டினால் அலங்காரம் செய்ய காத்திருக்கிறேன். நான் சாவதுதான் நியாயம் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், நான் சாகிறேன். விழிப்புணம் படைத்த இவர்கள் யார்? இளவரசரை தண்டிக்க நீங்கள் யார்? தூக்கலிடம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்களுக்கு இளவரசர் வேண்டும். தண்டனை நிறைவேற்றுங்கள். நடக்காது. சோழப்புறி பொதுமக்களே, தூக்கு மேடையில் இருப்பது காணாமல் போன உங்கள் இளவரசர், அவரை காப்பாற்றுங்கள். கைப்பிடியாக பிடித்தவுடன் கழுத்தறுக்க சொன்னேன். பொது மேடையில் தூக்கு தண்டனை என்றார். அது நமக்கு இப்போது கொலை மேடையாக முடிந்தது. பிடிப்பட்டவன் ஓடிவிட்டான். என் நிம்மதியையும் எடுத்துக்கொண்டு கவலை விடுங்கள். கனி கையில் இருக்கிற கண்டிப்பாக கனியை தேடிக்கொண்டு வரும். மந்தி வந்த பிறகும் தப்பிவிட அவன் ஈரல் என்ன எலும்பாலானதா பார்ப்போம். மோகனாங்கி, அடிக்கடி பறக்க விட்டு ஓடி ஓடி பிடிப்பது ஆபத்தாவன் அரசியல் விளையாட்டு. நடந்தது நடந்துவிட்டது. கூட்டமாக பிடித்து குறிவைத்திருக்கிறேன். விரித்த வலையில் விட வைத்தேன். அப்போது பாருங்கள் உங்கள் அருமை மனைவியின் சாமர்த்தியத்தை. மக்கள் அன்பம் எங்கெங்கு ஓடினாலும் நதி சங்கமமாக கடலுக்குள் வந்துதான் ஆக வேண்டும். பாவம், நான் உன்னை ஏத்த மாட்டேன். தாலியும் மனையும் தயாராகிக் கொண்டிருக்கிறது. மாலையும் வந்துவிடும், வேலையும் பார்த்தாகிவிட்டது. காலை புவனுக்கும் கட்டழகி சித்ராவுக்கும் நாளை திருமணம் நகரத்தோர் முன்னிலையில். மனம் என்று சொல்லியும் நாணம் இல்லையே. மாலை விழுந்ததும் தானாக வந்துவிடும். பாபா, சம்பந்தி வீட்டாரிடம் சென்று தாம்பூலம் மாற்றி கொண்டு வருவோம். அம்மா, லக்ஷ்மி, இறுதி வெற்றி எனக்கு. இதோ உன் மகள் சித்ரா. நாளை என் மகன் புவனுக்கு மனம் முடிக்கப் போகிறேன். இவளை எந்த சித்ராவை நான் மருமகளாக அடைய அந்தஸ்தில்லை என்று ஆணவத்தோடு அன்று பேசினாயோ அதே சித்ரா. பா, நாளை திருமணம். வீரர்களை அனுப்புகிறேன். பாதுகாப்போடு நீயும் வந்து திருமணத்தை பார்த்து மகிழ். அம்மா, கவலைப்படாதே. இந்த திருமணம் நடக்கவே நடக்காது. இளவரசர் நிச்சயம் தப்புவார். நம்மை எப்படியாவது காப்பாற்ற. யமனிடமிருந்து தப்பியவர்கள் உண்டு, என்னிடமிருந்து தப்பியவர்கள் இதுவரை கிடையாது. நாளை மணமேடையில் இளவரசன் தோன்றினால் அதன் பக்கத்திலேயே அவனுக்கு ஒரு பிணமேடை அமைக்கப்படும். நினைவிருக்கட்டும்.
வீரத்தின் தந்தையே, தன்னலம் கருதாது தரணிக்கு பாடுபட்டு அமைச்சர் மகளை வீராங்கனையாக்கி வெற்றிக்கு ஒரு வழிவகுத்தீர். இதை பலனளிக்கும் முன்பே வீரர்களை எங்க விட்டு எங்கோ மறைந்து விட்டீர். ஆனாலும் உங்கள் புகழுடம்பு பொன்னுடம்பாக நின்று எங்களுக்கு வழிகாட்டி வருகிறது. இந்த வழியிலும் இன்று இறுதி நேரம் வந்துவிட்டது. வெற்றி தேடி போகிறோம், விடை பெறுகிறோம். அஞ்சா நெஞ்சனே, உங்கள் அன்பு எங்களுக்கு வழித்துணையாக நிற்கட்டும். வீரர் பலராமர், வீரர் பலராமர் புகழ். தந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். சாமர்த்தியமாக நாம் அங்கு சென்றால் எதையும் சாதித்து விடலாம். மறந்து விடாதீர். நான் இப்பவே இமயத்துக்கு புறப்படுறேன். விருப்பம் இல்லாதவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரம்மச்சாரியா வாழறதை விட காஷாயத்தை கட்டிக்கிட்டு சன்னியாசியா போகலாம். அப்ப உடனே செய்ய. காஷாயம் வேணுமா? வேணும் வேணும். குண்டா, நீ என்ன நெருக்கடியான கட்டத்துல வந்து விளையாடுற? நீ யாரு? நானே ஆம்பளை. ஆம்பளைன்னு சொல்லி தெரிய வேண்டிய அளவுக்கு வந்துருச்சுதா உலகம்? ஆமா, என்ன செய்யறது, காலம் மாறி போச்சு. காலம் மாறித்தான் போச்சு. இல்லன்னா தங்கச்சியை காதலிக்கிறவனுக்கு அக்கால கல்யாணம் பண்ணி வச்சு வேடிக்கை பாப்பாங்களா? அதனால என்ன, பரவாயில்ல, கட்டிக்கங்க. ஆமா, நீ வந்து புவன், கல்யாணம் முடியும் வரையிலாவது உன் வாயை மூடிக்கொண்டிருக்க முடியாதா? உத்தரவு தந்தையே, மதிப்பிற்குரிய மாதாவே, தங்கள் ஆணை எதுவோ நன்றாக அலங்கரித்துக் கொள்ளடா மகனே. அலங்காரமா? நான் இயற்கையே அழகாகத்தான் இருக்கிறேன். செயற்கை அழகு எனக்கு எதற்கு? என்னடா அத நான் இல்ல சொல்லணும். யார் இந்த பையன்? பையனா? அது பேசாமல் இருப்பதே பெருது. நானே மாப்பிளத்தோழன். சரி சரி, நன்றாக அலங்கரித்துக் கொண்டு வாருங்க. சரி மேடம். போய் சித்ராவை அழைத்து வாருங்க. அநீதிக்கு முடிவு ஒட்ட வந்திருக்கும் இந்த நாட்டின் இளவரசன் இளவரசன்
பாரடி, பார். நட்சத்திரம் மின்மினி பூச்சியுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளாது என்று ராங்கி பேசினாயே, இப்போது பார். மணமகன் புவன், அவனுக்கு துணையாக சித்ரா. காலம் கடந்தாலும் தன் காரியத்தை முடித்து காட்டும் மோகனாங்கிய நெஞ்சுரம் வெற்றி பெறுவதைப்பா. போகட்டும், நடந்தவேளை மறந்து விடுவோம். இனி நாம் சம்பந்திகளல்லவா. இந்த மங்களகரமான நேரத்தில் நீயும் மரமோந்து சம்பதிகளை ஆசீர்வதிக்கிறது. என்ன அமைச்சரே, கல்யாண நேரத்திலும் கடுகெடுப்பாக இருக்கிறேன். பட்ட காலமெல்லாம் பட்டது போராதா? இனி நீங்கள் சிறையில் கிடக்க வேண்டியதில்லை. உங்கள் மகளை மருமகளாக்கிக் கொள்ளும் இந்த மோகனாங்கி கட்டாயம் உங்களுக்கு வாழ்வு தருவார். நடக்காது, ஒருபோதும் நடக்காது. யுகங்கள் மாறினாலும் இந்த திருமணம் நடக்கவே நடக்காது. மாப்பிள்ளையும் பெண்ணும் மனமேடைக்கு வந்தாகிவிட்டது. காலங்களை கழித்து வந்த அமைச்சர் இன்னும் கனவுலகிலேயே இருக்கிறார். வெறிபிடித்தவளை, மன்னனின் தம்பியை மயக்கியது போல் என் மகளையும் நீ மயக்கிவிட முடியாது. கை கட்டிய தூரத்திலே அப்படி இருந்தாரும் காட்டுமிராண்டித்தனமாக உன் வட்டி வரிக்காளாகும் கோழைத்தனத்தில் அவள் இல்லை. அவன் பெண்ணாக பிறந்த ஆண், பசுவாக பிறந்த புலி, மானாக பிறந்த சிறுத்தை, என் மகளாக பிறந்த வீராங்கனை. அடுக்காதீர் அமைச்சரே, அடுக்காது. கழுத்தை கொடுத்துக் கொண்டு கண்ணி உட்கார்ந்திருக்கிறாள். அவள் கருத்தை அறியாமல் உணர்கிறீர், முறைக்கிறீர், முழக்கமிடுகிறீர். கேளு, உமது மகளே இப்போது சம்மதிக்கிறாளா இல்லையா என்று பாரும். சித்ரா, தீரிக்கொண்டிருக்கும் உனது பெற்றோருக்கு நீயே பதில் சொல். தவம் இருந்து பெற்ற எனது மகளை கடவனாக்கிக் கொள்ள உனக்கு சம்மதம் தானே? இனி என்ன தடை? கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள். இது கட்டாய கல்யாணம் அல்ல, உங்கள் கண்ணியின் துயவரம் என்று கருதி கொள்ளுங்கள். என்ன அமைச்சரை பேசாமல் இருக்கு? ஓஹோ, மௌனமாக இருந்தே திருமணத்தை ரசிக்கப் போகிறீரா? ரசியும் போகிறரே, நடக்கட்டும். அப்படியே
நடக்கட்டும். மாலை சூடியாகிவிட்டது, தாலி கட்டியாகிவிட்டது. இனி நீ தாவி குதித்தாலும் சண்டை போட்டாலும் உன் காதலியை பெற முடியாது. அவள் இப்போது புவனின் மனைவி. சித்ரா இப்போது புவனின் மனைவி. என் சபதம் நிறைவேறிவிட்டது. புரோகி! இல்லை சித்ரா. சித்ரா, சித்ரா, சபதம் நிறைவேறவில்லை. உன் சபதம் சாவோடு போகும், தலையோடு வரும். எங்கே அடி உன் ஆணவம்? இங்கே மணமகள், இதில் என் மகள், யாரடி உன் மருமகள்? பாருடி அந்த திருமகளை. புவன், யார் அந்த பெண்? யாரடா? கமலி. என்னை ஏமாற்றி விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள். கத்தாதே, கதறாதே. வஞ்சகத்திலே வளர்ந்த உன்னை புதிதாக யார் வஞ்சிக்கப் போகிறார்கள்? உன் எண்ணம் போல் ஆடுவதற்கு கேசரிவர்மன் உயிரோடு இல்லை. அரசி சித்ராதேவி, அரசி சித்ராதேவி.